அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஸ்எல் ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் கறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய ஸ்டைலில் செஞ்சுக்கிறேன். வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த சிக்கன் கறி செய்கிறதுக்கு நான் ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேன். அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஒரு மொத்தமாக சேர்க்குறேன். உங்களுக்கு இந்த மசாலாவோட ரெசிபி வேணும் அப்படின்டா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இதோட தனி வீடியோவாக எடுத்து போடுறேன். இதில் சேர்த்திக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்மெல் வர வரைக்கும் லைட்டாக வறுத்துட்டு அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அதை வந்து நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து சிக்கன் கறிக்கு தேவையான சிக்கனை ரெடி பண்ணிக்குவோம். இன்றைக்கு நான் 500 கிராம் சிக்கன் எடுத்துக்கிறேன். அது கூட இன்றைக்கு நான் தனி மிளகாய்த்தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூட 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிறேன். அடுத்து அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அது கூட 1/2 லெமன் எடுத்து அதில் ஜூஸ் சேர்த்துக்குவோம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் வந்து 1 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு அரவர் மாதிரி ஊற வச்சுருவோம். இதை வந்து அரவர் ஊற வச்சா தான் இதில் உள்ள மசாலா எல்லாமே சிக்கனோட சேரும். இப்போ சிக்கன் கறி தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு நான் 1 வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 3 பச்சை மிளகாய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி எடுத்து அதையும் சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, ஏலக்காய், கருவேப்பட்டை, கிராம்பு, அது கூட நச்சீரகம் எல்லாம் எடுத்துக்கிறேன். அது கூட 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கிறேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். வேணுண்டவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கன் கறி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு அடுப்பில் சட்டி வச்சு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா ஹீட் ஆனதும் அது கூட கருவேப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நச்சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் விடுங்க. இந்த மாதிரி வந்ததும் இதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி வந்ததும் அது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டும் இந்த மாதிரி வந்ததும் வெட்டி வச்சுக்கிற தக்காளியும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி வந்து நல்லா வதங்க வரைக்கும் விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிட்டு இது கூட நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்து லாஸ்ட்டில் அதில் ஈக்கிற மசாலாவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க, சிக்கனில் வந்து தண்ணி விடும். இப்போ இதை மூடி போட்டு 10 மினிட்ஸ் மாதிரி விட்டுருவோம். இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதில் வந்து சிக்கன் வந்து 1/2 தான் இப்போ வெந்திக்குது. இது கூட நம்ம வந்து 1/4 கப் தேங்காய் பால், கட்டி பால் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனோட உப்பு சேர்த்துருந்தோம். உப்பு போதாட்டி இந்த டைமில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் பால் நல்லா கொதிக்க வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி மூடி போட்டு வேக விட்டுருவோம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணுறேன். சிக்கன் கறி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. இது கூட நம்ம இப்போ அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்க்க போகிறோம். இதில் வந்து 2 டீஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மசாலா சேர்த்த பிறகு அதிக நேரம் அடுப்பை வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. இந்த மசாலா வந்து சேர்த்த உடனே இதோட ஃப்ளேவர் வந்து இதில் இறங்கிரும். இந்த வாசனை வந்து இதில் அப்படியே நிற்கணுண்டா அடுப்பை ஆஃப் பண்ணி இதை 10 மினிட்ஸ் அப்படியே மூடி விட்டுருங்க. இப்போ சுவையான சிக்கன் கறி ரெடி ஆயிட்டுது. இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் மீக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ஆகிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரமும் என்னோடய வீடியோவை ரசித்து பார்த்துட்டு இருந்தமைக்கு நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன்.